ஒரே ஒரு வீரரை வந்து கடைசி வரைக்கும் நம்பியிருப்பாரு மகேந்திர சிங் தோனி. ஆனால் வெற்றிக்கான வாய்ப்பு அவரால் பெற்றிருக்க முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாது. ஏன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான முதல் போட்டியை குஜராத் டைட்டன்ஸ் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான வெற்றியை வந்து இந்த ஐபிஎல் சீசனில் வந்து பெற்றிருப்பாங்க. நடப்பு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பரான ஒரு வெற்றியை வந்து இந்த போட்டியில் பெற்றிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் எடுப்பாருன்ற மாதிரி பார்க்கப்பட்டது. ஏன்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து யாரை எடுத்துகிட்டு வர போகிறான்றத ஒரு எதிர்பார்ப்பில் துஷார் தேஷ்பாண்டியாவை எடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கெய்க்வாடோட ஆட்டம் வந்து மிக சூப்பராக இருந்தது. 92 ரன்கள் அவர் அடிச்சிருப்பாரு. அதற்கு மற்ற வீரர்கள் கை கொடுத்திருந்தா 200 மேற்பட்ட ரன்களை வந்து குவிச்சிருக்க முடியும். அதுலேயும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க சிஎஸ்கே. இதற்கிடையில் 179 அடித்தால் வெற்றி என்ற இலக்கோட வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் விளையாட போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் துஷார் தேஷ்பாண்டே வந்து உள்ள வராரு. அவருடைய ஓவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அடித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் டைட்டன்ஸ் வந்து வேற லெவல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா கடைசியில் வந்து 3.2 பந்துகள் மட்டுமே வீசி 52 ரன்களை வந்து விட்டு கொடுத்து ஒரே விக்கெட்டுகளை மட்டுமே துஷார் தேஷ்பாண்டே வந்து எடுத்திருப்பாரு ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அணியோட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளேயராக இருப்பாங்கன்ற மாதிரி இந்த ஐபிஎல்ல வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் அதே இம்பாக்ட் பிளேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்த முடியும்ன்றத இந்த முதல் போட்டியை காமிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் மகேந்திர சிங் தோனி அவரை மட்டுமே நம்பினார். இடையில வந்து மொயின் அலிக்கு ஓவர் கொடுக்கல, சிவன் துபாய்க்
இம்பாக்ட் பிளேயர் எந்த அளவுக்கான தாக்கத்தை கொடுக்க போகுது இந்த ஐபிஎல் சீசன்ல. முதல் போட்டியில மகேந்திர சிங் தோனியோட தேர்வு சரியா இருந்ததா? அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.